ரெண்டு சாம்பேல் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் அதிகாரத்துக்கும் பதினெட்டாம் அதிகாரத்துக்கும் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அப்சலமுக்கு மூன்று குமாரரும் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இங்கே வந்து அப்சுலமுடைய பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம் ரெண்டு சாம்பியல் பதினெட்டாம் அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தில் அங்கே வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வசனம் வர்றதுனால இத ஒரு கான்ட்ரடிக்ஷனாக பார்க்குறாங்க அப்சுலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கில் தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தடித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் இருக்கும் அப்சுலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும் அப்போது அங்கே வந்து மூணு குமாரர்கள் இருக்கிறதா ஒரு குமாரத்து இருந்ததாக இருக்குதே பதினெட்டு பதினெட்டில் என் பேரை நினைக்கிறதற்கு ஒரு குமாரன் இல்லை அப்படின்னு இருக்குது இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு முரண்பாடாக கொண்டு வராங்க இதற்குரிய பதிலையும் நம்ம பார்ப்போம் சரிவானே இப்போ ஒரு இது இது வந்து வேதத்தினுடைய அந்த கால விஷயங்கள் அல்லது வேதத்தில் இந்த வசனம் சொல்லப்படுறதுக்கு முன்பு என்ன நடந்திருக்கும் பின்பு சிந்திக்க முடியாத சில விஷயங்களை தான் நம்ம யோசிக்கிறேன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு எல்லாமே சொல்லப்படலை ஒரு ஒரு மனிதனை குறித்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்ட தேவையானது சில விஷயங்கள் சொல்லப்படலை அப்போ எதெல்லாம் மனிதனுக்கு தேவையோ அல்லது எதெல்லாம் கடவுள் நமக்கு விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு விரும்பினாரோ அதை தான் அவர் நமக்கு கொடுத்துருக்குறார் இப்போ எல்லாம் ஏ டு செட் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லிட்டார் இப்போ ஆதாம்னு எடுத்தால் ஆதாம் வந்து இப்போ தொள்ளாயிரது வருஷத்துக்கு மேலாக அவர் உயிரோடு இருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் செஞ்சது என்ன அவர் வாழ்ந்தது என்ன இப்படிலாம் நமக்கு எழுதப்படலை குறிப்பாக அவருடைய அந்த மூன்று குமாரர்களை பற்றி நமக்கு சொல்லப்படுது காய் நாபை பற்றி சொல்லப்படுது அதுக்கப்புறம் சேத்த சேர்த்து சொல்லப்படுது மற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் அவங்களுக்கு பிறந்தாங்க எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பிறந்தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னா வேத புத்தகத்தினுடைய அளவோ அல்லது அதை அறிந்து கொள்ளக்கூடிய மைண்டோ நமக்கு கிடையாது நமக்கு அது தேவையும் அப்ப எதெல்லாம் தேவையோ அந்தந்த காலகட்டங்களில் கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு விரும்பினாரோ அதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இதைத்தான் நம்ம வேதத்துல வந்து பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல அப்சலோமுக்கு மூன்று குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் பிறந்தார்கள் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் இந்த குமாரர்கள் எத்தனை காலம் வாழ்ந்தார்கள் என்பது அங்கே இல்லை அதை நம்ம தெளிவாக புரிந்துக்கணும் அது மட்டும் இல்லை அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அப்சலோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்கிறாரு என்னுடைய பேரை நினைக்கும் பண்ணும்படியாக எனக்கு ஒரு குமாரன் இல்லை அப்போ ஒரு ஒரு சந்ததியை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய சந்ததி பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு மகன் இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னா அந்த மூணு குமாரர்களும் அன்றைக்கு இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் வேற ஒன்றும் இதில் வந்து பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய சந்ததியுடைய பெயர் என்னோட பேரை சொல்றதுக்கு ஒரு ஒரு பையன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றார் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் ஒன்று அந்த பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதபடிக்கு மோசமான நிலைமையில பிள்ளைகள் போயிருக்கணும் அது அல்ல அங்கேருடைய சம்பவம் நடந்திருக்கு அங்கே பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா அவன் மகன் எனக்கு இல்லை என் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே அந்த மூன்று பிள்ளைகளும் மறித்திருக்கிறார்கள் அல்லது அன்றைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பதினாலாம் அதிகாரத்தில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்கிறார் என் பிள்ளை எனக்கு எனக்கு என் பேரை சொல்லத்தக்க குமாரன் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இது சாதாரணமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் மூன்று மகன்களும் உயிரோடு இருக்கவில்லை ஜீவனோடு இருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இது வே இதுதான் வேதத்தினுடைய படித்து கொள்ளக்கூடிய முறை இதுல வந்து நம்ம பெரிய முரண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை தவறு என்று சொல்வதற்கோ இல்லை ஒன்றுமே கிடையாது ஏன்னா சாதாரணமான விஷயம் ஒரு சாதாரணமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் இதுல வந்து கான்ட்ரட்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல இருந்து பிள்ளை இருந்தது உண்மை ஆனால் அந்த அவருடைய பேரை நினைவு கொடுத்துற அளவுக்கு அன்றைக்கு அவர் சொன்ன காலம் அவருக்கு ஆள் இல்லைன்னு ஒன்று தான் அவர் நினைக்கிறார் எனக்கு நீ இல்லை நான் வந்து ஒரு க இதை நட்டு என் பேரை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரை வைக்கிறார் இதான் நம்ம அன்றைக்கி பார்க்குறோம்